வணக்கம், நான் கோபிகீர்த்தி பேசுறேன். நீங்க நம்ம பார்க்க போறது 2009 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் திரைப்படம், 47 மீட்டர் டவுன் அன்கேஜ்டு. வாங்க நம்ம ரிவ்யூக்குள்ள போலாம். மியா, அவன் தங்கச்சி சாஷா, அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சு வர்றாங்க. ஆனா மியாவுக்கு வந்து அவங்க ஸ்கூல்ல போய் எல்லாரும் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல மியாவும் சாஷாவும் சேர்ந்து வெளியில எங்கேயாவது போகும்போது அங்கேயும் வந்து மியாவோட கூட இருக்கிற ஸ்கூல்மேட்ஸ் தான் அவங்க வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது பார்த்தவொடனே சாஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எங்க கூட வாழ நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு சாஷா, மியா அப்புறம் சாஷாவோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், நாலு பேரும் சேர்ந்து வெளியில எங்கேயா போய் என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு வெளியில போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு சாஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட்டு வந்துடுறாங்க. இப்போ அங்க வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல பார்த்தா அந்த வாட்டர் டைவிங் பண்ணுவோம்ல, அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. ஏன் இருக்குன்னு நாங்க யோசிக்கும் போது, இது கீழே வந்து ஒரு மியான்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருந்தது. இப்போ கடல் மட்டம் அதிகமானால தண்ணி எல்லாம் மேலே வந்துருச்சு. அதை பார்க்கறதுக்கு இப்போ ரெண்டு நாள்ல வந்து சில கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வராங்க. அவங்களுக்கு காட்டுறதுக்காக எல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த நேரத்துக்கு யாருமே அங்கே வரமாட்டாங்க. அதனால நம்ம வேணா போய் ஒரு அடி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி அவங்க இருக்க எல்லாருக்கும் வருது. சரி சொல்லி இப்போ எல்லாருமே அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு வாட்டர் டைவிங் பண்றாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த மியான்ற சிட்டியும் பாத்துறாங்க. சரி பார்த்துட்டு இப்போ நம்ம திருப்பி மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு ஷார்க் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இப்போ அந்த ஷார்க் கிட்ட இருந்து நாலு பேர்ல யார் தப்பிச்சா, இல்ல நாலு பேருமே தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத ரொம்பவும் சுவாரஸ்யமா சொல்ற படம் தான் 47 மீட்டர் டவுன் அன்கேஜ்டு. அடுத்த இந்த படத்தோட பிளஸ் மைனஸ் என்னன்றதை பார்க்கலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பெரிய பிளஸ்னா, அந்த படத்துல ஸ்கிரீன் பிளே நான் சொல்லுவேன். ஏன் ஸ்கிரீன் பிளேனா, ஸ்டோரி ஆரம்பிக்க ஒரு 20-30 மினிட்ஸ் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் படம் வந்து ரொம்ப நல்லாவே போயிருந்தது அப்படின்னு சொல்லுவேன். நம்ம ஏற்கனவே சொல்றது தான் என்னன்னா, மிருகங்களை வச்சு நீங்கள் படம் எடுக்க போறீங்கன்னா அந்த மிருகம் சும்மா சும்மா காட்டிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்சிடும். அதே சமயத்தில் கரெக்டான நேரத்தில் வரும், அதுவும் நமக்கு வந்து கொஞ்சம் திகில் முட்டணும். நம்ம பார்த்துருக்கோம், நமக்கே அந்த ஃபீலிங் வரணும், ஆக அவங்க மாட்டிக்க போகிறாங்களோ அப்படின்றது வரணும். நம்ம சேனலில் ஏற்கனவே கிராம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதில் வந்து குரட்டையில் வச்சு எடுத்திருப்பாங்க. அது குரட்டையில் பார்த்தா ஒரு 4-5 சீன்ஸ் தான் வரும், ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதே மாதிரியான ஃபீல் வந்து இந்த படம் பார்க்கும்போது நம்ம அடைஞ்சோம். ஏன்னா ஷார்க் ஒரு 4-5 இடத்துல வந்தாலும் ரொம்ப அருமையாக வந்துருது. அது மட்டும் இல்லாமல் ஷார்க்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் சொல்லிட்டு அவங்க ஸ்பாயில்ஸ் ஆகிடும். அது அவங்க பார்க்கும்போது தான் தெரியும். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஏற்கனவே சொன்னல, அந்த தண்ணி உலவி பார்க்கும்போது அந்த சிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் ஷார்க் எல்லாமே விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்பவே அருமையாக இருந்தது. அடுத்து இந்த படத்தில் பெரிய பிளஸ் வந்தது படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சொல்லலாம். சரி ஓகே, படத்தில் இவ்வளோ பிளஸ் இருக்கே, படத்தில் வந்து மைனஸ் பாயிண்ட்டே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய பாயிண்ட் தான் படத்தில் பெரிய மைனஸாக இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் நடிச்ச நடிகரோட நடிப்பு அவங்களும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடிச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒட்டு மொத்தம் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த மிருக படம் தான் பார்க்க பிடிக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களை திருப்தி பார்த்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.